ஓம் நம நாராயணா வெல்கம் டு மை கிச்சன் பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆன் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்டா ஒரு டேஸ்டா பயங்கர டேஸ்டா இருக்கிற ஒரு மேரினேட் பண்ண ஒரு ஃபிஷ் குழம்பு வைக்க போறேன் மீன் குழம்பு வைக்க போறேன் அது ரொம்ப சூப்பரா இருக்கும் அது எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நான் வந்து அதுக்கு தேவையான மீன் வந்து பாத்தீங்கன்னா நான் ரோ மீன் வந்து இதுல வந்து 1.5 கிலோ இருக்குது இதுல தலையும் சேர்ந்து இருக்குது நம்ம எப்படி மேரினேட் பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த 1.5 கிலோ மீனை தலையில ஆட் பண்ணிடலாம் இதுல பாத்தீங்கன்னா நான் 1/2 லெமன் ஆட் பண்றேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரக பொடி ஆட் பண்றேன் உப்பு வந்து பாத்தீங்கன்னா இதல கரெக்ட்டா நான் இந்த ஸ்பூன்ல வந்து நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்றேன் அதிகமா வேண்டாம் மஞ்சள் தூள் வந்து இதல வந்து நான் வந்து அரை ஸ்பூன் வந்து ஆட் பண்றேன் தேங்காய் பால் வந்து நான் இதல 1 கப் எடுத்து வச்சிருக்கேன் இந்த தேங்காய் பால் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிரலாம் மீன் வந்து இந்த தேங்காய் பால்லயே ஊறணும் இத வந்து நம்ம எல்லாம் ஒண்ணா mix பண்ணி விட்டுறலாம் இது கரெக்ட்டா வந்து ஒரு 1/2 hour அப்படியே ஊறணும் இத மூடி போட்டு வச்சிரலாம் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிரலாம் அதுக்கு நம்ம எண்ணெய் ஊத்திடலாம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடலாம் எல்லாம் ஹீட் ஆயிடுச்சு இப்ப நம்ம சின்ன வெங்காயத்தை நான் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிறேன் பூண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூண்டு இது நல்லா ஃப்ரை ஆகணும் ஒரு 10 இலைகள் வந்து கருவேப்பிலை இலைகள் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கற நேரத்துல நான் வந்து இதல வந்து 3 தக்காளி எடுத்துக்கேன் அது வந்து ஆட் பண்ணிரலாம் கட் பண்ணிட்டு இது நல்லா வணக்கணும் நல்ல தக்காளி ஃப்ரை ஆகணும் இதெல்லாம் ஒண்ணா செஞ்சு இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்றேன் எல்லா வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது நல்லா ஆற விட்டு நல்லா நைஸா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிரலாம் இந்த மாதிரி பேஸ்டாட்ட அரைச்சுக்கோங்க மீன் குழம்புக்கு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை தக்காளி மஞ்சள் தூள் இதெல்லாம் நான் வந்து சீரக பொடியில அரைச்சு வச்சு நான் வந்து கடலெண்ணெய் எடுத்துக்கேன் கடலெண்ணெய் வந்து ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம் ஹீட் ஆயிடுச்சு நான் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜ்ல நான் வந்து 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்றேன் வெந்தயம் சீக்கிரம் பொரிஞ்சிரும் பொரிஞ்சிருச்சு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சது ஒரு வெங்காயம் கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 20 கிராம் இஞ்சி குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் நல்லா இதெல்லாம் ஃப்ரை ஆகணும் சின்ன தூள் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்றேன் சீரக பொடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்றேன் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த அரைச்சு வச்சிருக்க மசாலாவை நம்ம ஆட் பண்ணிடலாம் இத நல்லா ஒண்ணா mix பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மல்லி தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்றேன் மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு வந்து நான் ஒரு 6 ஸ்பூன் எடுத்துக்கேன் ரொம்ப நல்ல புளிப்பு தன்மையோட காரத்தோட இருந்ததா மீன் குழம்பு சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாம் mix பண்ணி விட்டுறலாம் புளி வந்து நான் வந்து 70 கிராம் எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சு வச்சிருக்கேன் ஸ்டெய்னர்ல இது வந்து நம்ம ஆட் பண்ணிரலாம் தண்ணி வந்து நான் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊத்துறேன் இதெல்லாம் நல்லா ஒண்ணா mix பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிரலாம் 1/4 ஸ்பூன்னா ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க மீன் குழம்புல வந்து நான் மாங்காய் போட போறேன் அந்த லெமனோட புளிப்பு தன்மை அப்புறம் தக்காளியோட புளிப்பு தன்மை மாங்காயோட புளிப்பு தன்மை புளியோட புளிப்பு தன்மை இதெல்லாம் ஒண்ணா mix ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும் மாங்காய் வந்து ஒரு மாங்காய் நான் எடுத்துக்கேன் அதை ஆட் பண்ணிரலாம் இது வந்து கரெக்ட்டா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும் இப்போ நான் 1/2 மணி நேரம் இந்த வந்து நல்ல மேரினேட் பண்ணிட்டேன் தேங்காய் பாலியே இந்த மீதி இருக்கிற தேங்காய் பாலை நம்ம இதல குழம்புல ஆட் பண்ணிரலாம் மீன் அப்புறமா குழம்பு கொதிச்சேனா ஆட் பண்ணிக்கலாம் அந்த மீன்ல ஊறின அந்த தேங்காய் பால் வந்து கொதிக்கும்போது அந்த குழம்பு நல்லா இன்னும் ருசியா இருக்கும் இப்போ வந்து இது 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிரலாம் இப்போ குழம்பு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் வந்து தலைய ஆட் பண்ணிரலாம் அப்பதான் சீக்கிரம் வந்து தலை வந்து போட்டவனே வந்து ஒரு நிமிஷம் கழிச்சு தான் நம்ம மீன் ஆட் பண்ணோம் நீங்க வந்து இது சிம்மல வச்சுக்கோங்க இது போடும்போது ஏன்னா இது தேங்காய் பால்ல நம்ம மேரினேட் பண்ணது இப்போ வந்து நம்ம மீன் பீஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஓவனா சிம்மல வச்சிடணும் சிம்மல வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை குக் பண்ணோம் அப்போ அந்த தேங்காய் பால் மீன்ல இருக்கிற தேங்காய் பாலும் உள்ள அப்படியே எல்லாமே வந்து எல்லாமே குக் ஆயிடும் 5 நிமிஷம் வந்து இந்த குழம்பு நல்லா கொதிக்கிச்சுட்டேன் மீன்லாம் பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ வந்து
நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டைல்ல சூப்பரான மீன் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சுருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை மண்பானையில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்காய் பாலில் மேரினேட் பண்ண மீன் குழம்பு வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியவங்கலேருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. இதே மெத்தடில் இதே ஸ்டைலில் நீங்கள் இந்த சூப்பரான மீன் குழம்பை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.